தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். எரிபொருள் விலை உயருமா? திரவ நைட்ரஜன் உரை இறக்குமதி தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி சிஐடியில் முறைப்பாடு. கொழும்பு பங்கு சந்தையில் புதிய மைல்கள். யாழில் இளம் குடும்ப பெண் மீது கத்திக்குத்து. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு. நுவரெலியாவில் அதிபர் ஆசிரியர் கவனஈர்ப்பு போராட்டம். கொரோனா தொற்று உறுதியான 412 பேர் அடையாளம். கனடா தேர்தலில் அபார வெற்றி பெற்ற தமிழர். ஜனாதிபதி கையில் அணிந்திருக்கும் சிகப்பு கயிறு, காரணம் என்ன? ரஷ்யா புறப்பட்டு சென்றார் சவீந்திர செல்வா. பெற்றோர்களுக்கான முக்கிய அறிவித்தல். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி கனடாவில் ஆர்ப்பாட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து இதுவரையில் எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சர் உதயகமன்வில தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று இடம்பெற்ற உரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து திரவ உரை இறக்குமதியின் போது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு பணம் செலுத்திய விடயம் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்ற விசாரணை திணைக்களத்தில் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரான ஜி சி அலவத்துவல தெரிவித்தார். இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜெய்சி அலவத்துவல மற்றும் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். கொழும்பு பங்கு சந்தையின் வரலாற்றில் முதன்முறையாக அனைத்து பங்கு விலை சுட்டில் 10,000 கடைந்துள்ளது. இன்றைய நாளின் கொடுக்கல் வாங்கலின் நிறைவில் அனைத்து பங்கு விலை சுட்டின் 10,046.80 பதிவாகியிருந்தது. பரிமாறப்பட்ட மொத்த பங்குகளின் புரல்வு 0.65 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. யாழில் மனைவியை கத்தியால் குத்திவிட்டு தலைமறைவாகியுள்ள கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் தையீட்டி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான மனைவி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் 22 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாரை இவ்வாறு கத்திக்குத்துக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மாகாணங்களுக்கிடையிலான பேருந்து சேவைக்கான அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் டிசம்பர் 31 வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சஷி வெல்கம இதனை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நவம்பர் 1 தொடக்க மாகாணங்களுக்கிடையில் புகையிரதம் மற்றும் பேருந்து சேவைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக முடக்கப்பட்டிருந்த பாடசாலை கல்வி செயற்பாடுகள் இன்று வலமைக்கு திரும்பியிருந்த நிலையில் 200 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைக்கு ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு சென்று கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். இருந்தபோதிலும் அதிபர் ஆசிரியர்கள் கடந்த 24 வருடங்களுக்கு மேலாக எதிர்கொண்டு வரும் சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை வலமையாக பணிக்கு சென்ற ஆசிரியர்கள் மதியம் 2 பாடசாலை நேரம் முடிந்த பின்னர் நாட்டில் அனைத்து பிரதேசங்களிலும் தமது சம்பள முரண்பாடு தீர்க்குமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் மலையகத்தில் நுவரெலியா, ஹாட்டன், மஸ்கெலியா, பகவந்தலாவு, கினிகத்தியினை, கொட்டகலை, தலபாக்கலை, அகரபத்தனை, டயகம, வலப்பன, ராகலை போன்ற பகுதிகளிலும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பாடசாலைகளைச் சேர்ந்த அதிபர் ஆசிரியர்கள் ஸ்லோகங்களை ஏந்தி கோஷமிட்டு தமது போராட்டத்தினை முன்னெடுத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் 24 வருட காலமாக நிலவி வரும் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட ஏனைய பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வினை பெற்றுத்தருமாறு இதன்போது வலியுறுத்தப்பட்டது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 412 இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 536,496 அதிகரித்துள்ளது. இவர்களில் 19,182 சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 315 இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 503,703 அதிகரித்துள்ளது. உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் கனடா தொடர்ந்து முன்னணி வகிக்கும் என்பதனை உறுதி செய்வதாக கனடா பொது தேர்தலில் வெற்றி பெற்ற இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த கனேடிய பொது தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் ஸ்கார்பரோ ரவ் பார்க் தொகுதியில் போட்டியிட்ட இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் தனது டுவிட்டர் பக்கத்தில் ஏற்றுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார்.
மூன்றாவது முறையாக ஸ்கார்பரோ தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். ஸ்கார்பரோவில் வசிப்பவர்களுக்கு சேவை செய்து அயராது உழைப்பதை தொடர்வேன். உள்ளூர் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் கனடா தொடர்ந்து முன்னணி வகிக்கும் என்பதனை உறுதி செய்வேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் ஞானாக்கா என்ற பெண்ணின் ஆலோசனைக்கு அமைய செயற்பட ஆரம்பித்துள்ளதாக அரசியலில் அவருக்கு நெருக்கமான தரப்பினர் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஞானாக்கா என்பவரின் ஆலயத்தில் வழங்கப்படும் சிகப்பு நூலை ஜனாதிபதி தனது இடது கையில் அணிய ஆரம்பித்துள்ள விதத்தை அண்மையில் ஜனாதிபதி உபத்தாவ விவசாய பண்ணையை பார்வையிட சென்றிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளில் காண முடிகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் அவருக்கு நெருக்கமான பலரும் அனுராதபுரத்தில் ஆலயம் ஒன்றை நடத்தி வரும் ஞானாக்கா என்பவரின் பக்தர்கள் எனவும் அந்த பெண்ணின் ஆலோசனைக்கு அமையவே நாடு நிர்வாகம் செய்யப்படுவதாகவும் கடந்த காலங்களில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. இதனையடுத்து ஜனாதிபதி தனது கையில் கட்டியிருந்த சிகப்பு நூலை அப்புறப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அந்த சிகப்பு நூலை அணிந்திருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாக அவருக்கு நெருக்கமான தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா 8 நல்லெண்ண விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ரஷ்யா சென்றுள்ளார். ரஷ்யாவின் ராணுவ தளபதி ஜெனரல் ஒலெக் சல்யுவோவின் அழைப்பின் பேரில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டார். ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் ஜெனரல் சவேந்திர சில்வாவை வரவேற்றுள்ளனர். ரஷ்யாவின் முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஜெனரல் சவேந்திர சில்வா பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ரஷ்ய ராணுவ அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு ஜெனரல் சவேந்திர சில்வா விஜயம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதேனும் நோய் அறிகுறி தென்பட்டால் அவ்வாறான பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹீரத் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். கோவிட் பெருந்தொற்று பரவுகையை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் முடிந்தளவு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். பாடசாலைகளில் கோவிட் பரவுகையை கட்டுப்படுத்துவது அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும் என அவர் கூறினார். கூட்டமாக குழுமுவதனை அனைவரும் முடிந்தளவில் தவிர்க்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கோவிட் பரவுகையை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலுக்கு நீதி கோரி வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் தொடர்ந்தும் ஏற்பாடு செய்து வரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட தொடரின் மற்றொரு ஆர்ப்பாட்டம் கடந்த 23 கனடாவில் நடைபெற்றுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலுக்கான நீதியை நிறைவேற்றுவதற்கான கனேடிய ஒத்துழைப்பு அமைப்பினரின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இன மத கட்சி பேதமின்றி அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதுடன் ஈஸ்டர் ஞாயிறு தின குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதனை வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் நடைபெற்று 30 கடந்துள்ளன. அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை இன்னும் சட்டத்திற்கு முன் கொண்டுவர முடியவில்லை. இதன் காரணமாக இலங்கையின் தற்போது ஆட்சியாளர்களுக்கு இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட உண்மையான சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வருமாறு வலியுறுத்தியும் சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டக் கோரியும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் தாமதிக்கப்பட்டால் அடுத்த வாரங்களில் உலகம் முழுவதும் உள்ள பிரதான நகரங்களில் இப்படியான ஆர்ப்பாட்டங்களை நடத்த வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.